ஸ்கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு வீசர் துறை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு டிசம்பர் 6 முதல் உலகமெங்கும். மொக்கையா இருக்குண்ணா, வேஸ்ட்ண்ணா, சத்தியமா வேஸ்ட்ண்ணா. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பரவாயில்லண்ணா, அதுமாதிரி வேஸ்ட் வராமலே இருந்திருக்கலாம். மொக்கையா இருக்கு. வழக்கம் போல மசாலா படம் தான் ப்ரோ. தனுஷ் சிங்கிளாண்டா எல்லாத்தையும் வில்லன்லாம் ஃபைட் பண்ணி கடைசியில் ஜெயிச்சிடுறாரு. அவ்வளோதான். லவ் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். லவ் சீக்வன்ஸ்லாம் கேட்கவே வேணாம், நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஓவர் ஆக்ட் பண்ணாமல் இந்த தடவை கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக நிதானமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை இல்லை இல்லை, நான் கதையை சொல்லிட்டேன், அவ்வளோதான், ஸ்பாயில் ஆயிரும். எல்லாமே பயங்கரமா நல்லா பண்ணிருக்காங்க ஆக்டிங்கா இருக்கட்டும் ஃபைட்டிங்கா இருக்கட்டும் ரொமான்ஸா இருக்கட்டும் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. தனுஷ்க்கு எல்லாமே பக்கவாக இருந்தது. சசிகுமாரா நல்லா இருந்தது, எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ரோல் இருக்கும், நல்லா மெயின் ரோலாக இருந்தது, நல்லா இருந்தது. ஓவராலாக இல்லை, ஃபோர் இயர்ஸா நல்லா இருந்தது. சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க, நல்லா இருக்கு. செம்ம, வேற லெவலு. தனுஷ்காக மட்டுமே வரலாம், அவ்வளோ சமையாச்சு படம். அவங்க பாட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அவரு வேற லெவல் பண்ணியிருந்தாருங்க படம். அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருந்தது படம். எல்லாம் நல்லா தான், பிஜிஎம் சூப்பரா இருக்கு. நல்லா ஜீவம்காக பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குது. மேகா கிருஷ்ணன் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. லவ் சீக்வன்ஸ்லாம் நான் எப்போவுமே கௌதம் வாசுதேவ் சொல்லவே முடியாது, நல்லா தான் இருக்குது. ம், நல்லா தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒன்றும் ஃப்ளாப்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஒர்த்து தான், பார்க்கலாம் பார்க்கலாம். சசிகுமார் தான் கொஞ்சம் அப்படி, அதுதான் அவரை பார்த்தாலே அது ஒரு ஃபீல் வருது. ரொம்ப இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுறதா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுது. ஓகே, நல்லா தாங்க இருக்குது, பார்க்கலாங்க, தாராளமாக பார்க்கலாம். ப்ரோ வேறு லெவலில் இது படம். ஆக்ஷன்ஸும் நல்லாயிருக்கு, தனுஷோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. லவ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபுல் ஆக்ஷன் செம்மையாது. அதுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ கொடுத்துருமோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கௌதம் ராணாவா? ராணா வந்து அவர் கேரக்டரே ஒன்றும் இல்லை ப்ரோ பெருசாக, அவருக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. ஓவராலாக 3 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல படம். வேறு லெவல் தலை படம், பார்த்ததில் வருத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்தது ஜிவி வெயிட் பண்ணி பார்த்ததுல இவ்வளோ வருது. தனுஷ் வேறு லெவலில் நடிச்சிருக்கா அப்படி. அந்த சீன்லாம் மேகா ஆகாஷை விட தலையே வேறு லெவலில் இருக்கிறாரு பார்க்கறதுக்கு. எங்கள் தலைவர் வேறு லெவலத்தில் மோசம் நல்லா தான் சார் இருக்குது, வேறு லெவலில் தெரியல. ஆனால் என்ன உடம்புலாம் சில்லுக்குது தெரியல, படம் பார்த்துல வேறு லெவலில் தெரியுது. சசிகுமார் வந்த சீன்லாம் சீக்வன்ஸ் கம்மி தான், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டாருதில்ல, மோசமாக பண்ணிட்டாருதில்ல, வேறு லெவலத்தில் படம் நல்லா தான். படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிருக்கு. நைட்லாம் தூக்கமே இல்லை, ஏன்னா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸ்ட். அண்ட் ஒரு ரொமான்டிக் படமாக இல்லாமல் இமோஷ்னல் கனெக்ட் நிறையவே இருக்குது படத்தில். அண்ணன் தம்பியோட அந்த சென்டிமெண்ட் காமிச்சிருக்காங்க. மியூசிக் டர்புக சிவா ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். இன்னும் மீண்டும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு வி வெயிட்டிங் ஃபார் இட். சாரி, ரொமான்ஸ்லலாம் கலக்கியிருக்காரு தனுஷ் சார்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட் டு ஆல் த ரொமான்டிக்ஸ். செகண்ட் ஹாஃபில் மேகா ஆகாஷோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இமோஷனல் சீன்ஸ் நல்லா ஆகணும். சசிகுமார் சார் இஸ் ஒன் ஆஃப் தி அசெட்ஸ் ஃபார் த ஃபிலிம். அவரோட ப்ரெசன்ஸ் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்திருக்கிற அந்த போர்ஷன் வந்து படத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு. அசுரனோட ஜான்ரே வேறங்க. இது வந்து ரொமான்டிக் ஃபிலிமோட ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படம்னு சொல்லலாம். கௌதம் மேனன் சாரோட அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இந்த படத்துலையும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு ட்விஸ்டட் எண்டிங்கோட படத்தை முடிச்சிருக்காரு. மேபி ஃபார் அ சீக்வல் பார்ட் 2க்காக நம்ம வெயிட் பண்ணலாம்.
ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லவ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதோட டயலாக்லாம் வாய்ப்பே கிடையாது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் நல்லாயிருக்கு, தனுஷும் ரொம்ப யங்காக இருக்கார், நல்லா சாமிங்காக இருந்தால் தனுஷை பாட்டு ரொம்ப சூப்பர், அவர் ஆக்டிங்லாம் இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக போச்சு, அவ்வளோதான். வேறு அதில் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மியூசிக்கும் பிஜிஎம் ரொம்ப நல்லா, காமெடி நல்லாயிருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் போர் அடிக்குது, மிச்சப்படி அதுவும்ல. அவர் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப டெப்த்தாலாம் இல்லை அவர் ரொம்ப. எப்படி சொல்கிறது, இங்கே மறுவார்த்தை பேச தேசாங்க வந்து விஷுவல் மறட்டிட்டாரு. அதே மாதிரி வந்து வேல்ஸ் வந்து நம்ம செல்வராகனோட நெஞ்ச மறுப்புதலை எடுத்து பண்ணார்னா ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்கும் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணுறோம். ஓகே, லவ் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் போகுது. ஓகே, பார்க்கலாம். ரொம்ப ரிப்ளாக்குங்கிறோம், அதிகமாக ரொமான்ஸ். அது கமல் கடுத்தது தனுஷ் தான், ரிப்ளாக்னா மறட்டிட்டாரு. ஓகே ஓகே, சில விஷயம்லாம் நம்மளுக்கு புரியலை, கொஞ்சம் நான் லீனியராக இருக்குது, பட் ஓகே. அதான் எப்போவும் அந்த கௌதம் மேனன் ஸ்டைலில், ஆ அந்த ஸ்டைலில் தான் இருக்கு. சூப்பராக இருக்குது, வேறு லெவல், செம்மையாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ரொமான்ஸா? படமே ரொமான்ஸ் தான். வேறு படத்தில் காமெடிலாம் எதுவுமே இல்லை, வேறு லெவலில் நடிச்சிருக்காரு தலைவர், சூப்பராக இருக்குது. ஆக்டிங் ஸ்டைலும் வேறு லெவலில் இருக்குது. பழைய தனுஷை பார்க்கலாம் இந்த படத்தில், சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் செம்மையாக இருக்குது படம். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது படம், பழைய படம் மாதிரி பார்த்த மாதிரி தான் இல்லை. த்ரீ இயர்ஸ் கழிச்சு அதை பழைய ஜேர்னலே இல்லை. இந்த ட்ரெண்டுக்காக இந்த மாதிரி சூப்பராக இருக்குது, ஹீரோயினும் செம்ம அழகாக இருக்காங்க, தலைவரும் வேறு லெவல், ஹாலிவுட் ரேஜா அதுக்கு மேலேயே இருக்குது, வேறு லெவலு. எனக்கு இளைய சூப்பர் ஸ்டார் போட்டு சொல்லுங்க, இதை பார்த்தா டைட்டில் ஒன்று இளைய சூப்பர் ஸ்டார் போட்டால் அது மட்டும், இளைய சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு பட்டம் வேணும், இளைய சூப்பர் ஸ்டார் அவர் தான் நெக்ஸ்ட், அவர் தான் எவனா இல்ல இல்ல சொன்னானுங்க, அவனுக்கு வேற மாதிரி ஆடுவானுங்க. அதே மாதிரி இப்ப வந்து ஒரு படத்தை அவனுக்கு பாத்துட்டு வந்து நான் தூங்கிட்டேன் கீட்ட என்னானுவோ சத்தியமா சொல்றேன், அவனுக்கு வேற மாதிரி ஆடுவான். அதே மாதிரி நான் போன ஸ்பீச்ல நான் சொல்லியிருப்பேன், ஒருத்த வந்து எங்க என்னங்க படம் இது, நான் தூங்கிட்ட கீட சொல்லிருந்தானுங்க, ஆனா அவனுங்க இப்பதான் நான் தேடி நிக்கிறேன், அவன் சிக்கல என் கண்ணில், ஆனா அவனை நான் பார்த்தேன் இன்னொரு வாட்டியே அவர் அவ்வளவுதான், ஒரு வேற மாதிரி ஆயிடுவாரு. அதே மாதிரி இப்ப அசிமா நான் பேச விடாது பாருங்க, இத்தனை மாலை பொண்ணு தனுஷ்கோ நான் பேசுறேன். அதே மாதிரி எப்பவுமே எங்க தலை தான் வந்து அடுத்த படம் பட்டாசு கோசம் நாங்க வெயிட் பண்றோம். இதோ பாருங்க, இவன் தான் தீவிர ஃபேன். இவன் எப்பவுமே தனுஷ் தான், எப்பவுமே தனுஷ் தான், விஜயா இருக்கட்டும், அஜயா இருக்கட்டும், சிம்பா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், அவங்க எல்லாம் இருந்தா இருந்துட்டு போட்டான். ஆனா நான் சாவர வரையும் தனுஷ் ஃபேன் தான், நான் சாவர வரையும் எப்பவுமே நான் தனுஷ் தான், அவரு தான், அவரு மட்டும்தான் வருவாரு, அவரு மட்டும்தான் வருவாரு, அவரு தான் எப்பவுமே அவரு தான், அவர் அச்சிக்க யாருமே கிடையாது, யாருமே கிடையவும் கிடையாது. எப்ப எப்பவுமே எங்க தலை தான். நீ போய் அசுரம் படத்தை போய் பாருங்க, வந்து அது ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாப்பல, இது வந்து இது ஒரு லவ் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, அது சொல்லவே தேவையில்ல, ரொம்ப மாசா இருந்துச்சு. தனுஷ் அவர் சாக்லேட் பாய் ரொமான்ஸ் கிங் சொல்லவா வேணும், செம்மையா இருந்துச்சு. என்ன சிங்கிளா வந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் கடுப்பா இருந்திருக்கும். ஹா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும். ஹா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயுமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் எக்ஸ்பர்ட் பண்ணவே இல்லை அவர் இப்படி இருப்பார். மியூசிக் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாங் தான் வேறு லெவலில் இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேஷன் வேர்ல்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நைஸ். ஹா எக்ஸ்பர்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நோ டிஸ்கிரைப் வேர்ட்ஸ் ஆர்